Sri Aurobindo, the Tiger and the Deer, and welcome to Sri Aurobindo. இவரை பற்றி சொல்லணும்னா, இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். இவர் வந்து நிறையா போயம்ஸ் வந்து எழுதியிருக்காரு. இவரை வந்து நம்ம வந்து போயட்டாக மட்டும் பார்க்க முடியாது. இவர் வந்து ஒரு ஃபிலாசபர், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் ட்ராமாட்டிஸ்ட்னு வந்து சொல்லலாம். இவருடைய போயமில் பார்த்தீங்கன்னா, நேச்சரை வந்து அழகாக வந்து டிஸ்கிரைப் வந்து பண்ணியிருப்பார். இவருடைய போயம் வந்து ரெண்டு கேட்டகரியாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து போயட்ரி ஆஃப் ஆக்ஷன்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து போயட்ரி ஆஃப் மெடிடேஷன் வந்து சொல்லலாம். ஸோ இவருடைய போயமான த டைகர் அண்ட் த டியர், இதை பற்றி சொல்லணும்னா, இந்த போயமில் வந்து அவர் வந்து குட் அண்ட் ஈவல், இன்னசென்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் அண்ட் டெத், இது ரிலேட்டடாக இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காரு. ஸ்ரீ அரபிந்தோ வந்து இந்த போயத்தை வந்து அழகாக வந்து ஓப்பன் பண்ணியிருப்பார். இந்த போயமுடைய ஃபஸ்ட்டு ஃபோர் லைனை வந்து எடுத்துக்கிட்டோம்னா, இதில் வந்து நம்மக்கிட்ட வந்து க்வெஸ்சின் வந்து கேட்டிருப்பார். ஆக்சுவலாக அந்த ஃபோர் லைன்ஸில் வந்து போயட் வந்து டைகரை தான் வந்து டிஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ப்ரில்லியண்ட், புத்திசாலித்தனமாக, க்ரௌச்சிங் அதாவது தரையோட தரையாக அப்படியே படுத்துக்கிட்டு, ஸ்லாக்கிங் அதாவது அது வந்து என்ன பண்ணுதுன்னா அதோடைய தோள்பட்டை எல்லாத்தையும் வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டு, வாட் க்ரெப்ட் த்ரூ த க்ரீன் ஹார்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட். ஸோ நம்மக்கிட்ட வந்து க்வெஸ்சன் கேட்குறாரு, எது வந்து அப்படியே வந்து பதுங்கி பதுங்கி போகுதுன்ற மாதிரி கேட்குறாரு. பார்த்தீங்கன்னா அந்த டைகர் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிருக்குண்டா, க்ரீன் ஹார்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் அதாவது ஒரு பசுமையான புல்வெளிக்குள்ள நடுவில் அப்படியே மறைஞ்சிக்கிட்டு அது வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அதோடைய ஐஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அந்த டைகரோடைய ஐஸ் வந்து எப்படி இருக்குண்டா, அது வந்து கிளிமிங் ஐஸ்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ரொம்ப பிரைட்டாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதோடைய செஸ்ட்டு வந்து ரொம்ப மைட்டியான செஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. இந்த லைன்லேயே ரொம்ப பிடிச்ச வார்த்தை எதுண்டா, சாஃப்ட் சவுண்ட்லெஸ் பாஸ்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதோடைய பாதத்தை வந்து எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, அது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்ப சவுண்ட்லெஸ்ஸாகவும் அந்த டைகர் வந்து யூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பாஸை பற்றி அவர் வந்து க்வெஸ்சன் கேட்குறாரு. அது வந்து கிராண்டோவரா இல்லை மர்டரான்ற மாதிரி க்வெஸ்சன் வந்து கேட்டு ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம போயட் ஸ்ரீ அரபிந்தோ வந்து என்ன பண்ணலண்டா, இது வந்து டைகர் தான்ன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ போயட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த டைகர் வந்து ஏன் எதுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிருந்துச்சுன்ற விஷயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட வந்து ரிவீல் பண்ணுறாரு அடுத்தடுத்த லைன்ஸில். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மான் வந்து என்ன பண்ணிக்கிருக்குன்னா, தண்ணி வந்து குடிச்சிக்கிருக்கு. அந்த மானை வந்து அந்த டைகர் வந்து எப்படி வந்து வேட்டையாடுச்சுன்ற விஷயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக வந்து ரிவீல் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைகர் வந்து என்ன பண்ணிக்கிருக்குன்னா, அதோடைய ப்ரீத்தை கூட வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, ஹார்ட்லி டேரிங் டு ப்ரீத்ன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைகர் வந்து எப்படி மூவ் ஆகிருக்குன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டியரை நோக்கி வந்து அப்ரோச் பண்ணுறதா அழகாக வந்து சொல்லியிருக்காரு. த கிரேட் பீஸ்ட் க்ரௌச்ட் அண்ட் க்ரெப்ட் அண்ட் க்ரெப்ட் அண்ட் க்ரௌச்ட் லாஸ்ட் டைம் நாய்ஸ்லெஸ் ஃபேட்டல்ன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அதாவது லாஸ்ட் மினிட் வரைக்கும் அது வந்து அப்படியே ஸ்லோவாக வந்து அப்படியே தரையோட தரையாக வந்து அப்ரோச் வந்து பண்ணுச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சடனாக டெத் லீப்ட் ஆன் த பியூட்டிஃபுல் வைல்டு டியர் ஆஸ் இட் ட்ராங்க். சடனாக டைகர் வந்து என்ன செய்யுதுன்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டைகர்னு மென்ஷன் பண்ணல, அதை வந்து எப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, சடன்லி டெத் லீப்டு அதாவது சடனாக டெத்து வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த மான் மேலே வந்து பாயுதுன்ற மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ அந்த மான் வந்து என்ன பண்ணிக்கிருக்கு, தண்ணி வந்து குடிச்சிக்கிருக்கு. இந்த டைகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்ரோச் பண்ணி அது மேலே வந்து சடனாக வந்து பாஞ்சிருது. இந்த விஷயம் தெரியாமலே அந்த மான் வந்து தண்ணி வந்து குடிச்சிக்கிருக்கு. ஃபாரஸ்டோடைய கூலஸ்ட் பகுதியில் ஒரு ஷேடோவான ரீஜனில் வந்து இந்த மான் வந்து தண்ணி குடிச்சிக்கிருக்கு. சடனாக டெத்து வந்து அது மேலே வந்து பாஞ்சிருதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டைகர் வந்து அந்த மானை வந்து என்ன பண்ணுச்சுன்ற விஷயத்தை வந்து சொல்கிறாரு. அது மேலே விழுந்து அதோடைய ஃப்ளஷ்ஷு எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து கிழிச்சு எடுத்துருச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த டைத்தில் அந்த மான் வந்து என்ன வந்து நினச்சிருக்கோம்டா, அதோடைய லவ்வை பற்றி நினச்சிருக்கோம், அதோடைய மேட்டை பற்றி நினச்சிருக்கோம். அது வந்து இது நடக்கிற விஷயமே தெரியாமல் அது வந்து எங்கேயோ காட்டுக்குள்ளே வந்து இருக்குன்ற மாதிரி நினச்சிக்கே அந்த மான் வந்து அதோடைய உயிரை வந்து விட்டுருக்கோன்ற மாதிரி போயிட்டு வந்து மென்ஷன் பண்ணுறாரு.
ஸோ அடுத்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து டிஸ்கிரைப் வந்து பண்ணியிருப்பார் நம்ம போயட். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, டெஸ்ட்ராய்டு த மைல்ட் ஹார்ம்லெஸ் பியூட்டி பை த ஸ்ட்ராங் க்ரூயல் பியூட்டி இன் நேச்சர். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப மைல்டான நேச்சரை, மைல்டான நேச்சர் உடைய டியரை வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான க்ரூயலான பியூட்டிஃபுல்லான நேச்சர் படைக்கப்பட்ட அந்த டைகர்னால் வந்து கொல்லப்பட்டிருக்குன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த போயமுடைய லாஸ்ட் லைன்ஸில் மட்டும்தான் நம்ம போயட் வந்து தான் வந்து எந்த அனிமலை வந்து மென்ஷன் பண்ணோன்ற விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுறாரு. ஸோ அவர் மென்ஷன் பண்ணது வந்து டைகர் தான்ன்ற மாதிரி அந்த லாஸ்ட் லைன்ஸில் வந்து டைகர்ன்ற மாதிரி தெளிவாகவே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பார். ஸோ இந்த போயமுடைய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயட் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோட வந்து முடிச்சிருக்காரு. ஸோ நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்ல வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸோ லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் டெத் இருக்கும், டார்க்னஸ் வந்து இருக்கும், இருந்தாலும் லைஃப்ன்ற விஷயம் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான விஷயந்தான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்காக சஃபரிங், கஷ்டம்ன்ற விஷயம் வந்து எட்டர்னல் வந்து கிடையாது, அதுக்கு வந்து ஒரு எண்டு வந்து இருக்குன்ற விஷயத்தை வந்து அடுத்தடுத்த லைன்ஸில் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாரு. அதை வந்து எப்படி வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏஷியா ஃபுல்லாக எது வந்து ரூல் பண்ணிக்கிருந்துச்சுன்னா மேமூத்து தான் வந்து ரூல் பண்ணிக்கிருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த மேமூத்தே வந்து கிடையாது, அது வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்றைக்கி வேணும்னா அந்த டைகர் வந்து ஹார்ம்லெஸ் அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டு குமிக்கலாம், ஆனால் அந்த மாமூத்துக்கு நடந்த அதே நிலமாக ஒரு நாள் டைகருக்கும் வந்து நடக்கும். அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மான்கள் வந்து இதே காடுகளுக்கு நடுவில் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வந்து தண்ணியை வந்து குடிக்கும்ன்ற மாதிரி அவர் வந்து பிலீவ் பண்ணுற மாதிரி இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காரு. ஸோ இந்த போயமுடைய லாஸ்ட் லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இந்த போயத்தை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அந்த லாஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா, த மைட்டி பெரிஷஸ் இன் தேர் மைட்டி, த ஸ்லாம் சர்வைவ்ஸ் த ஸ்லேயர்ன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த லைன் மூலமாக நமக்கு வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னா, தன்னுடைய இன்னர் தாட்ஸை வந்து இந்த லாஸ்ட் லைன் மூலமாக நம்மக்கிட்ட வந்து சொல்கிறார். கட்டாயம் நான் வந்து என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, ஒரு நாள் இந்த உலகம் ஃபுல்லாக வந்து பீஸ் வந்து இருக்கும்ன்ற மாதிரி பிலீவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லி இந்த போயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு ஸ்ரீ அரபிந்தோ.